மூசா சரியான காரியத்தை கேட்டான். என்ன கேட்டான்? ரெண்டு பங்கு ஆவி. ரெஃபரன்ஸோட கேட்கிறான், எலியாவிற்கு இருந்தத ரெண்டு பங்கு எனக்கு வேணும். அதுக்கு ப்ரூஃப் பண்ணி பாக்குறான் பாருங்க. அந்த போர்வை விழுந்தவுடன் அவன் போர்வையை அடித்த போது இரண்டாய் பிளந்தது அல்லவா, அதே மாதிரி தான் பண்ணும் போது அப்படி பிளக்குமான்னு பாக்குறான். பிளக்கு. அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சுவாமி. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த வாய்ப்பை குறித்த அந்த ஆண்டவரே, நாங்கள் அதை ரெஸ்பெக்டை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. அருமை சகோதரன் ஜெபித்த மாதிரி மாற்றப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்தலும் ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் எங்களுடைய இதயத்திலே ஆழமாய் பதியட்டும் சுவாமி. அது கனி தரும் விருட்சமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே எலியாவுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று பார்த்தோம். எப்படி அவனோடு கூட அவர் அவனை அவனோடு கூட நடந்து அவனுடைய ஊழியம் நிறைவாகும் மட்டும் அவனை பலப்படுத்தி சோர்வு அவனுக்கு வந்தபோது அந்த சோர்விலே அவன் துவண்டு போக விடாமல் அவனை தாங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எலியாவுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது எலியா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி, எவ்வளவு தைரியமாய் கடவுளுக்கு நின்றான் என்பதை விட தேவன் எப்படி அவன் துவண்ட நேரத்திலே தூக்கி சுமந்தார். அவனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருந்தது, ஆனால் அந்த குறைவுகளை கொஞ்சம் கூட அவர் குற்றம் காணாதவராய் இருந்தார். எங்கேயாவது வந்து எலியாவை தேவன் கடிந்து கொண்டார் என்றெல்லாம் இல்லவே இல்லை. அவர் வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகளிலே கடவுளுடைய பிள்ளைகள் அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால தேவன் அவர் அன்பாய் அவர்களை நடத்துகிறார். அவர்கள் மனம் வாடி விடாமல் அவர்களை கையிலே வைத்து உள்ளங்கையிலே வைத்து பாதுகாத்து அவர்களுடைய ஊழியம் நிறைவாகும் போது அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து எந்த வேதனையும் வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ எலியாவுடைய முடிவும் எலிசாவுடைய அவனுடைய துவக்கமும் என்று நம்ம பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து 17 வசனங்களை இருவர் வாசியுங்கள். ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து 17 வசனங்களை இருவர் வாசியுங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற
உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரைமட்டு குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும் படி உத்தரவு கொடும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாயிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாயிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவர்கள் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரியோவில் இருந்து அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். போக வேண்டாம் என்று சொல்லியிருந்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களே அதை நம்பாமல் போகிறார். இப்போ எலியாவின் அந்த ஊழியத்தின் முடிவும் எலிசாவின் ஊழியத்தின் துவக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வித்தியாசத்திற்கு என்ன காரணம் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க வந்து இந்த ஆரம்பத்தை பார்க்கும்போது அநேக இடங்களிலே தீர்க்க தரிசன புத்திரர் என்று வருகிறது, பலவான்கள் என்று வருகிறது. அப்பனா என்ன அர்த்தம்னா, எலியா தனியாக இல்லை என்று அர்த்தம். இந்த கார், அதாவது நான் ஒருவன் மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்ற அதே எலியா இந்த காலகட்டத்தில், இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தேவன் பேசின பின்பு, நான் இத்தனை பேரை பாகாலின் நாமத்திற்கு முத்தம் செய்யாத இத்தனை பேர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன பிறகு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதா இருந்தது. திடீர்னு நம்ம வேற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே தேவனிடத்திலே உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறான்.
அந்த எடுத்து கொள்ள போகும்போது அவன் விட்டு செல்லும் ஊழியம் எப்படி இருந்தது, அந்த விட்டு செல்லும் ஊழியம் அநேக விசுவாசிகள் இருந்த குழாமாயிருந்தது. தனி மனிதனாய் நடந்தான், தனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணராமல் நடந்தான், வேதனையோடு நடந்தான், ஆனால் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவன் உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டு இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு ரகசியம் என்ன? நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் அவனோடு கூட இருக்கிறது, தனியாக அவன் இல்லை. வாழ்க்கையிலே பெரும்பகுதியை தனியாக கழித்தான், ஆனால் அவன் தேவனிடத்திலே சேரும்போது ஒரு பெரிய கும்பல் அவனை சுற்றி இருந்தது. எப்பொழுதும் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அவரை நேசிக்கிறவர்களுடைய குழுவோடு நாம் இருக்க வேண்டுமே தவிர தனியாக நடக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நியமித்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது மாதிரி இவர்கள் நமக்குள் ஒன்றாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜபத்தில் சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம்? ஊழியங்கள் தனியாய் நடத்தப்படாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையோடு நடத்த வேண்டும். அது எங்க? அப்பதான் வந்து அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும், தேவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய போர்க்களத்திலே நாம் போர் எத்தனையோ போர்க்களத்திலே நாம் போட வேண்டியது இருக்கு. நம்முடைய சகோதரர்கள் அந்த வேதனையின் பாதைக்குள்ளே நடத்துகிறார்கள். அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து அந்த போராட்டத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். இதையும் வந்து நம்ம எலியாவின் ஊழியம் முடியும் போது பார்க்கிறோம். அந்த ஊழியம் முடியும் போது வேதத்துல போட்டிருக்கு, தீர்க்கதரிசி புத்தினர்கள் நிறைந்து இருந்தார்கள், இங்கேயும் அங்கேயும் போறது அவங்க எல்லாருக்கும் தெரியுது, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே அப்படின்னு முடிக்கிறார் பரிசுத்தாவியானவர். அப்படின்னா எதுவும் ரகசியமாய் நடந்து கொண்டிருக்கவில்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிறது. தேவன் எலியாவை எடுத்து கொள்ள போகிறார் என்பதை கூட தீர்க்கதரிசினி புத்தினர்களுக்கு வந்து கொடுக்கிறார். அவர் அந்த அந்த வார்த்தைகளை அவர்கள் மூலமாக கொடுக்கிறார். எதுக்காக அப்படி கொடுக்கிறார் என்றால், அவன் வந்து எலிசா வந்து அவனுக்கு தெரிய வேண்டும், தன்னை இம்மட்டுமாய் தலைமை பீடத்தில் வைத்து தன்னை வழி நடத்தின தன்னுடைய ஆசான், தன்னுடைய குரு, அவனுடைய மென்டர் வந்து அவனை விட்டு எடுத்து கொள்ளப்பட போகிறார் அப்படின்றது அவனுக்கு தெரியணும்னு பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய சகோதரர்களை கொண்டு அவனுக்கு அதை உரைக்கிறார். ஆனால் அந்த சகோதரர்கள் வந்து அதை எந்த அளவிற்கு தீர்க்க தரிசனத்தை நம்பினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப அவங்க என்ன செய்யறாங்க, போய் எலியாவை தேடுவோம்னு போறாங்க. அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தையே அவர்கள் நம்பாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லார் மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லா மனிதர்களும் குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நிறைவுபடும்படியாகத்தான் எலிசாவோடு அவர்கள் பயிலும்படியாய் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஒரு எந்த நாளிலும் நம்ம எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அப்போ தீர்க்கதரிசினி புத்தினர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பட்டம் இருப்பதினாலே அவர்கள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப வந்து எலியாவுக்கும் எலிசாவுக்கும் நடந்த அந்த சம்பவத்தை நாம வந்து தியானிக்க போகிறோம். எதற்காக எலியாவை விடாம எலிசா தொடர்கிறான், ஏன் தொடர்கிறான் என்றால், அன்பு. அதாவது எலியா மீது எலிசாவுக்கு ஒரு அன்பின் கட்டுகள் வந்துவிட்டது. தன்னுடைய எஜமானன், ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தவன், ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பவன், இந்த மாதிரி நிறைய கட்டுகள் அவனுக்கு வந்து விட்டதினாலே அவனுடைய இதயம் எலியாவை பிரிவதிலே அவனுக்கு விருப்பமில்லை. அவனுடைய இதயம் வந்து
தயாராக இல்லை, விடாமல் பின்தொடர்கிறான். ஏன் விடாமல் பின்தொடர்கிறான் என்றால், அவனுக்குள்ள அப்படி அவன் நினைக்கிறான், இவன் விடாமல் பின்தொடர்ந்தால் தேவன் வந்து இவனை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது என்பதினாலே அவனை எடுக்காமல் விட்டு விடுவார் என்று நினைக்கிறானோ என்னமோ நமக்கு தெரியாது. எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் பிள்ளைங்களை வந்து பிடித்து வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களுடைய ஆவி தவறான பிள்ளைக்கு ஏதாவது டேஞ்சர் வந்துடுச்சுன்னா அதோடு போராடி காப்பாற்றி தன்னுள் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். மரணமே எலியாவை பிரிக்கும்படியாய் வந்தாலும் எலிசா என்ன நினைக்கிறான், ஒருவேளை நம்ம விடாமல் பற்றி கொண்டால் அவனுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறானோ என்னமோ தெரியாது. வேதத்துல போட்டிருக்கேன், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடு ஆவியோடு இசைந்திருக்கும் போது இன்னொரு விசுவாசிக்கு ஏதாவது தீமை வந்தால் இவனுக்கு தெரிந்துவிடும். அதற்கு உதாரணமாக ஆபிரகாமையும் லோத்துடைய வாழ்க்கையும் பார்க்கலாம். ஆண்டவர் வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆபிரகாமை அவர் சந்திக்க வருகிறார். அந்த தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்களை அவர் சொல்லிவிட்டு பிறகு சொல்றாரு, நான் செய்ய போவதை என் சிநேகிதனான ஆபிரகாமுக்கு நான் அறிவியாமல் இருப்பனோ என்று சொல்லி லோத்து வாழும் இடத்திற்கு நடக்க போகிறதை அவர் சொல்றார். ஏன் சொல்லணும், ஏன் சொல்ல வேண்டும் என்றால், லோத்து ஆண்டவரால் நேசிக்கப்படும் ஒரு மனிதன். ஆண்டவரால் நேசிக்கப்படும் லோத்து ஒரு பயங்கரமான பிரச்சனைகளுக்குள் அவன் உள்ளாக போகிறான். அந்த பிரச்சனைகளிலிருந்து அவன் வெளியில வரும்படியாய் அவனை தயார் பண்ணுவதற்கு அவனுக்கு தேவ கிருபைகள் தேவைப்படுகிறது. அந்த தேவ கிருபைகள் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் லோத்தின் மூலமாக அது கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவன் அந்த பிரச்சனைகளுக்குள்ளா இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறான். லோத்து வந்து ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவருக்குள்ளாய் நடந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மிகவும் பலவீனப்பட்டவனாய் நாம் காண்கிறோம். ஏன் காண்கிறோம்னா, வேதத்துல போட்டிருக்கு, அந்த சோதோம் குமாராவின் மனிதர்கள் அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து நாள்தோறும் இதயத்திலே விசனப்பட்டு வேதனைப்பட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு விஷயங்கள் நமக்கு வரும். என்ன? ஒண்ணு என்ன வரும், நம்ம ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்கள் அவருடைய ரட்சிப்பை பார்க்காதபடிக்கு நம் கண்கள் மறைக்கப்படுகிறது. ஏன்னா வேதனை கொடுமை அதிகமாய் நடக்கும்போது அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்துல போட்டிருக்கு. ஏன் தணிகிறது? வேதனையும் டிராமாவும் அதிகமாய் வரும்போது சில பேருக்கு ஜெபிக்கவே தோணாது, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவே தோணாது. அதனால அவர்கள் விசுவாசிகள் அல்ல என்று அல்ல, அவர்கள் அந்த மாதிரி ஒரு வேதனையான பாதையிலே நடந்து, அதனாலதான் வேதனையுள்ளவர்கள் பாதையிலே நடக்கும் போது அவர்கள் அந்த பாதையிலே செல்லும் போது ஓரளவு சமாதானமா இருக்கும் சகோதரர்கள் அந்த வேதனையிலே இருக்கும் அந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக அதிகமாய் ஜெபிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் தேவன் ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்ல விழைகிறார். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் எதிர்பார்த்த மாதிரி தன்னால் இயன்ற அளவிற்கு சோதோம் குமாராவுக்காக வாதாடினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். எலியாவுக்கு நடக்க போகிறதை எலிசாவிற்கு தேவன் தீர்க்கதரிசன புத்திரர்கள் மூலமாக தேவன் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், எலியாவுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆண்டவர் வந்து அவனை உயிரோடு தன்னுடைய சமூகத்திலே அழைத்துக் கொள்ளப் போகிறார். அவருடைய சமூகம் திவ்ய ஆனந்தம், ஆனந்த பாக்கியம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகம் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கிறது. எலியா வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது,
தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதி கட்டத்திலே நான் சமாதானமாய் செல்ல போகிறேன் என்ற அளவுக்கு அவன் மனம் பக்குவப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் தேவன் வந்து எதற்காக எலிசாவின் இடத்திலே அநேகரை கொண்டு அறிவிக்கிறார் என்றால், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாம் நடந்தாலும் தேவனுடைய கிருபை எலியாவிற்கும் வேண்டும், எலிசாவிற்கும் வேண்டும். அந்த கிருபைக்காக நமக்கு தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கிருபை தீர்க்க தரிசனம் கொடுத்தப்பட்டதுனால எலிசாவிற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது, எலியாவிற்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். எத்தனையோ பேரு ரொம்ப பயங்கரமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ரியாக்ட் பண்ணுகிறாங்க. ஆனா எலிசா அதை வந்து தேவன் ஒரு காலகட்டத்திலிருந்து இன்னொரு ஒரு பதவிக்கு தன்னுடைய எஜமானை கூப்பிட்டு விட்டார் என்றுதான் என எடுத்துக் கொள்கிறானே ஒழிய ஐயோ என்று அலறுவதை நம்ம பார்க்கவில்லை. எலிசா எலியாவின் இடத்துல கேட்கிற அந்த வரத்தை கவனித்து பாருங்கள். உனக்கு என்ன வேணும், நான் இப்ப போறேன், ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார் என்று சொல்றான். அப்போ அந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்றான், உம்முடைய ஆவியிலே எனக்கு இரண்டு பங்கு வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏன் இரண்டு பங்கு? பயங்கர வல்லமை பொருந்திய எலியா, அநேக தீர்க்க தரிசனங்களை தைரியமாய் சொன்ன எலியா, ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சில குறைவுகள் உண்டு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஏன் குறைவுகள் இருக்கிறது என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியின் வரம் நாம் நிறைவாய் கடவுளிடத்திலிருந்து பெறவில்லை. அதனாலதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இடத்துல அதை அந்த வரத்தை நாம் கேட்கும் போது, ஆண்டவரே என்னை நிரப்பும், நிறைவாய் நிரப்பும், எவ்வளவு நான் வந்து ரொம்ப வல்லமையாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ அந்த அளவிற்கு என்னுடைய ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்பதில்லை. ஏதோ கொஞ்ச நஞ்சம் வெற்றிகள் வந்தால் அதுவே போதும் என்று சொல்லி திருப்திப்பட்டு விடுகிறோம். ஆனால் எலிசா அந்த மாதிரி இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. என் எஜமான ஆண்டவனுக்கு ஊழியம் செய்தார், அவரை விட நான் இரண்டு பங்கு ஆண்டவருக்கு இன்னும் எஃபெக்டிவா, காம்படிஷன் கிடையாது, ஆண்டவர் மேல அன்பு செலுத்துகிறதுலே போட்டி, இந்த உலகத்திற்கான காரியங்களிலே அன்பு செலுத்துவதற்கு போட்டி, இந்த உலகத்தினுடைய ரெகக்னிஷனுக்காக போட்டி கிடையாது, ஆண்டவருக்கு எப்படி எஃபெக்டிவா யார் இருக்கிறது என்பதிலே போட்டி. இது வந்து ஒரு பாசிட்டிவான போட்டி என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ மற்ற சாதாரண ஆளுங்களுக்கெல்லாம் கோபம் வரும், என்ன என்ன விட பெரிய ஆள் ஆகணும் நீ நினைக்கிறியான்னு. ஆனால் எலியா வந்து மெச்சூரிட்டி வந்துடுச்சு, அவனுக்கு கோபம் வரவில்லை. அவன் என்ன நினைக்கிறான், தேவனுக்கு நீ வந்து நான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவருக்கு உனக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று சித்தம் இருந்தால் நான் அவர் இடத்துல போகும்போது நீ பார்ப்பாய். அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வருகிறதை நம்ம பார்க்கணும். அவங்க வந்து அவனுடைய பார்வை எலியா மீது இருக்கிறது விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறான். திடீரென்று டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அவர்களை பிரிக்கும்படியால் அக்னி ரதங்கள் இறங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அக்னி ரதங்களின் மேல கண்கள் போயிடுச்சுன்னா எலியா மேல கண்கள் இருக்காது. ஆனால் எலிசாவிற்கு அக்னி ரதங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. அவன் எலியா ஆண்டவரிடத்திலே ஏறி போவதை பார்த்தான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதை பார்த்ததினாலே அவன் கேட்ட காரியத்தை தேவன் அவனுக்கு அருளினார் என்று அர்த்தம். அதனாலதான் எலிசாவுடைய ஊழியம் இன்னும் மகா வல்லமையோடு இருப்பதை நம்ம இனிமே வரும் நாட்களிலே காணப்போகிறோம். இதனால எலிசா எலியாவிடை மேன்மையானவன்லாம் அர்த்தம் கிடையாது. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி
நம்மால் இயன்றபடி நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய மகத்துவங்களை மாண்புகளை இந்த உலகத்திலே சொல்லி வந்து அவருக்காக ஊழியம் செய்கிறோம் என்பது அதுல வந்து நிறைய பண்றதுனால ஆண்டவர் அவர்களை நிறைய நேசிப்பார், குறைவாக பண்ணுகிறார்கள் அதனால குறைவாக நேசிப்பார்னா அர்த்தமே கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எலியாவும் எலிசாவும் ஒன்றுதான். எலிசா வந்து தேவனுக்கு ரெட்டிப்பான அந்த ஆவியை கொண்டு அவன் அதிகமாய் ஊழியம் செய்தான் என்றதுனால எலியாவை விட்டுவிட்டு தேவன் முழுமையாய் எலிசாவை மேன்மைப்படுத்துவார் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. போரிலே எவ்வளவு போரிடுபவர்கள் ரொம்ப முக்கியமானவர்களோ அதே மாதிரி ரஸ்துக்கள் அண்டையிலே காவல் செய்கிறவர்களும் முக்கியமானவர்கள், பைபிள் ஸ்டடி எடுப்பவர்கள் முக்கியமானவர்களோ அதே மாதிரி தான் இந்த பைபிள் ஸ்டடியை எடிட் பண்ணுகிறவர்கள், இந்த பைபிள் ஸ்டடியை வந்து மற்ற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆண்டவருடைய பார்வையிலே எல்லோரும் சமம்தான், எல்லோரும் முக்கியமானவர்கள் தான், எல்லோரும் அவருடைய அன்புக்கு பாத்திரவான்கள் தான், இவங்க பெருசு இவங்க கம்மி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையின்படி அவருடைய ராஜ்யத்துக்காக வேறு வேறு காரியங்களிலே நாம் வந்து நம்முடைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த எஃபர்ட் எடுக்கும்போது எலிசா சரியான காரியத்தை கேட்டான். என்ன கேட்டான்? ரெண்டு பங்கு ஆவே ரெஃபரன்ஸோட கேட்கிறான். எலியாவிற்கு இருந்தத ரெண்டு பங்கு எனக்கு வேணும். அதுக்கு ப்ரூஃப் பண்ணி பார்க்கிறான் பாருங்க. அந்த போர்வை விழுந்தவுடன் அவன் போர்வையை அடித்த போது இரண்டாய் பிளந்தது அல்லவா, அதே மாதிரி தான் பண்ணும் போது அப்படி பிளக்குமான்னு பார்க்கிறான், பிளக்குது. ஆண்டவர் தன்னை ஆசீர்வதித்தார் என்பதை அதன் மூலமாய் உணர்ந்து கொள்கிறான். அதே மாதிரி அவன் வந்து இது முடிந்து இதெல்லாம் சம்பவங்கள்லாம் முடிந்து வரும்போது மற்ற மனிதர்களும் பார்க்கிறாங்க, எலியாவுடைய ஆவி எலிசா மீது தங்கி இருப்பதை பார்க்கிறாங்க. நம்ம இடத்துல கூட ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்வதை மற்ற மனிதர்கள் பார்ப்பாங்க, தேவனை நம்பாத மனிதர்கள் கூட பார்ப்பாங்க. நன்றாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதும் இரட்டிப்பான ஆவிகளை நாம கேட்போம். ஆண்டவரே, இன்னும் நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு அதிகமா என்னில் ஆண்டவரே பொங்கி பிரவாகித்து என்னை அபிஷேகம் பண்ணும். சுவாமி, உமக்கு பிரயோஜனமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இந்த உலகத்திலே உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமாய் சொல்லத்தக்கதாய் எங்கள் குடும்பம் மூலமாக என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்னும் இரட்டிப்பானவையா என்னில் பொங்க வேண்டுமே என்று சொல்லி நாம கேட்போம் என்றால் ஆண்டவர் மிக வல்லமையாய் தன்னுடைய ஆவியானவரை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆவி வந்து எந்த அளவிற்கு நம்ம பொழியப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ, எந்த அளவிற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய வார்த்தைகளிலே சுத்தம் இருக்கும், நம்முடைய வார்த்தைகளிலே அன்பு இருக்கும், நம்முடைய செயல்களிலே வல்லமை இருக்கும். வல்லமையுள்ள வாழ்க்கை எலிசா வாழ்ந்த மாதிரி வாழணும்னா ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ஆவியானவரை கேட்போம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய எலியா வந்து நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சொல்லல. சீஷர்கள் வந்து ஆண்டவரே நம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தாங்கன்னா இதோ நான் போறேன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிலாம் சொல்லல, நான் போவதை நீங்கள் கண்டீராயின் அப்படின்லாம் சொல்லல. அவர் ஃபார் ஷுர் அப்படின்னு சொல்றார். அவரை நம்ம ரட்சகராய் கொண்ட நாம் அந்த மாதிரி ஒரு வல்லமையான ஆவியானவரை நம்மிடத்துல பெற்றுக்கொள்ளும்படியா அவரிடத்திலே நாம் கேட்போம் என்றால் அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தலை சிறந்து அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா அவருடைய ஆவியானவரை அவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே ஆவியானவரை எங்களுக்கு தாங்க சுவாமி, உமக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே எலிசாவை விட பவர்ஃபுல்லாய் உம்முடைய அன்பை காண்பிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் அநேகருக்கு குணம் சுகம் கொடுப்பவர்களாகவும் அநேகருக்கு அவருடைய வேதனையிலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறவர்களாகவும் அநேகருக்கு உம்முடைய வசனங்களை
நாங்கள் ஆண்டவரே விவரித்து கூறுபவர்களாகவும் அநேகருக்கு உம்முடைய அன்பை பற்றி அறிவிக்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்கும்படியாய் உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு இரட்டிப்பாய் ஒவ்வொரு நாளும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எலியா எலிசாவுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களிடத்தில் நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த உலகத்திலே எங்களுக்கு பல்வேறு வேலைகளை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஒரு சில பேரை சாஃப்ட்வேர் இன்ஜினியராய் அழைத்திருக்கிறீர், ஒரு சில பேரை ஆண்டவரே விஞ்ஞானிகளாய் அழைத்திருக்கிறீர், ஒரு சில பேரை ஆண்டவரே லெக்சரர்ஸாய் டீச்சர்ஸாய் அழைத்திருக்கிறீர். எந்த வேலையை நீர் அழைத்திருந்தாலும் அதிலே உம்முடைய ஆவியானவரின் கிருபைகளை எங்களுக்கு தார். நாங்கள் செய்யும் வேலை பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து நாங்கள் செய்வதை இந்த உலகம் பார்க்கட்டும் சுவாமி. தீர்க்கதரிசிகள் புத்திரர் எப்படி பார்த்தார்களோ அதே மாதிரி உம்முடைய ஆவியானவர் எங்கள் மீது பொழியப்பட்டு இருப்பதை இந்த உலகம் காணட்டும். அதன் மூலமாக உம்முடைய குமாரனை அவருடைய வல்லமே இந்த உலகம் கண்டு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை.
இயேசுவை